மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய ஃபால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப பெரிய ஃபால். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்மளுடைய டார்கெட்டான 42,750 ரேஞ்சை மார்க்கெட் அடிச்சிருச்சு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருந்தோம்னு நேற்று தான் போலமுன்னே கரெக்டாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி அடிச்சிருச்சு. ஸோ நிஃப்டியை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நிஃப்டியுமே நமக்கு நல்ல ஒரு ஹையில் இருந்து ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் தான். இருந்தாலும் நம்ம கால்குள்ளெலாம் என்ட்ரே ஆகலை. ஸோ அது ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் வெறும் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியே யூஸ் பண்ணியிருந்தால் கூட சிம்பிளாக இதுலேயும் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த டார்கெட் இடம்லாம் மார்க்கெட்டை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி. பேங்க் நிஃப்டியில் நம்ம எங்கே கால் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:55. ஓகே, ஸோ கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் நம்ம ட்ரேட் கொடுத்துருந்தோம் ஆப்ஷன் ஷார்ட் படி. அதை நமக்கு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. இப்போ நான் அப்படியே ஆப்ஷன் ஷார்ட்லேயும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் நம்ம அப்படியே எக்ஸாம்பிளுக்காக அதையும் காட்டிடுறேன். நம்ம கொடுத்த ட்ரேட் 43,700 புட் ஆப்ஷனு, எக்ஸாக்டாக 265 மேலே போகும்போது பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 265க்கு மார்க்கெட் இங்கேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணாடு ஆரம்பிச்சிருச்சு. அந்த 9:55 அந்த கேண்டல் முடிஞ்சது இல்லையா, 9:50 கேண்டில். ஸோ அந்த இடத்துல இங்கிருந்து இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ ஒன் செகண்ட் மார்க்கெட் என்ன பண்ணோம், மோஸ்ட்லி ரீடெஸ்ட் பண்ணோம். அதே தான் ரீடெஸ்ட் பண்ணிட்டு நான் கொடுத்த எல்லா டார்கெட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே அச்சீவ் பண்ணிடுச்சு. அச்சீவ் பண்ண மார்க்கெட் பாருங்க, ஒன் செகண்ட் டவுன் வர ஆரம்பிச்சுட்டான். நம்ம அதனால என்ன பண்ணோம், ஆல்ரெடி அடிஷ்னல் டார்கெட்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த அடிஷ்னல் டார்கெட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 460, 530, 600 இந்த மூணு ரேஞ்சை தான் நம்ம அடிஷ்னல் டார்கெட்டாக கொடுத்தோம். எனக்கு என்ன ஆச்சுன்னா சூப்பராக அடுத்தடுத்த டார்கெட்டுமே அடிச்சிருச்சு. ஸோ அடிஷ்னல் டார்கெட்டையும் அடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி கிரீட் டார்கெட்டும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஏன்னா கிரீடுக்கு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மார்க்கெட் நல்ல ஒரு பியரில் போயிட்டு இருக்கு, அதனால் கிரீட் டார்கெட்டும் கொடுத்துட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக நம்மளோட இடத்தெல்லாம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ அந்த ஸ்பாட்டு நம்மளுடைய இந்த என்ட்ரி ஸ்பாட்டு ரீடெஸ்டடு. அதே மாதிரி இது ஒரு டார்கெட் லெவலாக 530 எவ்வளோ அழகாக ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ நல்ல ரேலி கொடுத்துட்டு கிரீட் டார்கெட்டே நான் 750 வரைக்கும் தான் கொடுத்தேன். ஸோ 750 ஹிட்டு, 750 மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜ் மூவு. அதுக்கும் மேலே மார்க்கெட் ஒரு 1,300 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. 1,350 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திரும்ப எங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். நம்மளோட கிரீட் டார்கெட் லெவலில் பக்காவாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாலாம் கொடுக்குறது கிடையாது, அதுவுமே நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம். சில டைம்ஸில் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா மார்க்கெட்டில் மூவ்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கஷ்டமாக தான் இருக்கும். யாராவது ப்ரீமியம்லாம் ஜாயின் பண்ணுறது விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நீங்கள் வந்து சார்ட்டை வாட்ச் பண்ணணும், அப்படியெல்லாம் இருந்தால் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். இது வேறு எந்த டிப்ஸ் மாதிரிலாம் இருக்காது. கால்ஸ் கொடுத்த உடனே நீங்கள் கண்ணை மூடிட்டு பை பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுக்கிற கதைலாம் இல்லை. நீங்களும் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், அதுதான் உண்மை. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி எப்படியெல்லாம் போனால் நம்ம எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம ஐடியாவை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். எதுவாக இருந்தாலும் ஒரு 5 to 15 minutes வரைக்கும் நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஏன்னா ஓப்பனிங் மார்க்கெட் கேப் அப்பாக இருக்கலாம், இல்லை கேப் டவுனாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம பொறுமையாக தான் டிசிஷன் எடுத்தாகணும். இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் நம்மளுக்கு ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த பிளேஸில் இங்கே எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மார்க்கெட் நமக்கு எப்படி போகுது, ஃபஸ்ட்டு 5 to 15 minutes நமக்கு மார்க்கெட்டில் எப்படி போகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 minutesில் நமக்கு ஏதாவது சின்னதாக டவுன் வருது, இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல சஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புட் ஆப்ஷன் குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணலாம். ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம், ஸோ இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான ஒரு பேரிஷ் பேட்டர்ன்ஸ் ஏதாவது வரணும், வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடுக்குள்ளே என்ட்ராகணும். உங்களுக்கு ரீடெஸ்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ அப்படி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துலலாம் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் தாராளமாக புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ண வேண்டிய இடங்கள் இது, இந்த டேயோட சப்போர்ட்டு. நம்ம அடுத்த டார்கெட்டாக டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இங்கே டார்கெட் கொடுத்துருக்கேன், 42,120 ரேஞ்சை நீங்கள் ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம். சாரி, 42,000 தென் க்ரூஷியலாக இருக்கக்கூடிய டார்கெட்டு 41,650 ரேஞ்சு. இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு டார்கெட் லெவலாக வச்சுக்கலாம். ஸோ டவுன் சைடில் இந்த ப்ரீவியஸ் டே இருக்கக்கூடிய நமக்கு சப்போர்ட் லெவலு, இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், டார்கெட் புக் பண்ணக்கூடிய ஒரு லெவலு. நீங்கள் மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கும்போதே புக் பண்ணுறீங்களோ, இல்லை சஸ்டெயின் ஆகும்போது புக் பண்ணுறீங்களோ, இல்லை ரிவர்ஸலை பார்த்துட்டு புக் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் உங்களோட விருப்பம். மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். பட் இந்த லெவலெலாம் வந்ததுன்னா நம்ம உஷாராக இருக்கணும், அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த பிளேஸ் தென் 41,650 இந்த லெவலெலாம் நம்ம இருக்கலாம். 42,000 வந்து சைக்கலாஜிக்கல் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ரீடெஸ்ட்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு புல்பேக் கூட மார்க்கெட் கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நல்ல மூவ் கொடுத்துருச்சு, நாளைக்கு மூவ்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. அதனால் யாரும் போயிட்டு ஹீரோ ஆர் ஜீரோக்கெல்லாம் எடுத்துகிட போகிறீங்க. சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க, 43,330, இந்த 315, 320 இந்த ரேஞ்சில் எங்கேயாவது போகுது, டச் எடுக்குது அப்படின்னா பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது ஒரு பீரிஷ் பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்க.
பாருங்க. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா உள்ள ஒரு ட்ரேடுக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்ணுங்க லோ ரிஸ்க் என்ட்ரீஸை. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். உங்களுடைய டார்கெட்டா வந்து இந்த எல்லோ லைன் போட்டிருக்கோம் பாருங்க, இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். கரெக்டாக 42,800 கீழே 800 ஆர் பிலோ தட் நீங்க என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்க ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்ல மார்க்கெட் ஏதாவது ரிவர்சலை பார்த்துட்டு நீங்க புக் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடாக இருக்கும். நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் இந்த ஃபிளாட்லேயே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே, இந்த ஏரியாக்குள்ள இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியாக்குள்ள எங்கேயாவது ஓப்பன் ஆகுது அப்படின்னா கூட கொஞ்சம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் இந்த இடத்தெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் இந்த லெவல்லாம் எங்கேயாவது ஓப்பன் ஆனா கூட ஆர்வத்தில் போயிட்டு மறுபடியும் செல்லிங்ல டப்புன் போய் விழுந்துட வேணாம். எதுவாக இருந்தாலும் குளோபல்ல ஒரு டைம் பாருங்க, ஏதாவது நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கானு. இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் ஃபாஸ்டா டவுன் வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணும், ஒன் செகண்ட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. திரும்பவும் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆன மட்டும் என்ன பண்ணுங்க, கால் ஆப்ஷனுக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்ணுங்க. தென் உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்க நீங்க இந்த ஸ்பாட்ல இருந்தே புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 42,870 ரேஞ்ச்ல இருந்து என்ன பண்ணுங்க, ப்ராஃபிட் புக்கிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணும், மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் ஹியூஜ் ரிஜெக்ஷன் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இதெல்லாம் மீறி மார்க்கெட் போகணும் அப்படின்னா கரெக்ஷன் வந்துட்டும் போகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய டார்கெட் லெவல் 43,350 ரேஞ்சை நீங்க டார்கெட்டாக வச்சுக்கலாம். நாளைக்கு இப்போ கீழே விழுந்ததுக்கான ஆப்போசிட் சைட்ல ஏதாவது ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் மட்டும் நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், நேராக 44,100 ரேஞ்சுக்கு வரைக்கும் போகிறது கூட பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு விழுந்திருக்கு. நாளைக்கு போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. வேற ஏதாவது சம்பவங்கள் நம்ம மார்க்கெட்ல நடந்திருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க அதுக்கப்புறம் யூடியூப்ல யாராவது வீடியோஸ் போட்டுப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்பிட்வீன் ஜோன்லயே போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரேட் எடுக்காம இருக்கிறதே நல்லதுதான். ஏன்னா உங்களோட பிரீமியம் எல்லாம் கரைஞ்சிரும். மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா என்டர் ஆகுங்க. ஸோ நிஃப்டியும் பாத்தீங்கன்னா சேம் சினரியோ, நமக்கு நல்ல டவுன். இப்போ நாளைக்கு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள், இந்த ரேஞ்ச் எல்லாம் ரீச் பண்ணும்போது கரெக்டாக 18,380 ரேஞ்ச், 350-380 ரேஞ்ச் எல்லாம் வருது அப்படின்னா திரும்பவும் ஒரு டவுன் எதிர்பாருங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ஸ்பாட்லலாம் நீங்க என்ன பண்ணலாம், டார்கெட்டை புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் உங்களுக்கு டார்கெட் புக் பண்ணக்கூடிய இடங்கள். அதாவது ஒரு ஃபிளாட்ல இருந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நீங்க ஒரு ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணி இப்படி கூட ட்ரேட எடுத்துக்கலாம். ஆர் மார்க்கெட்ல நல்ல ஒரு புல் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஏரியா இல்லையா, சப்ளை ஏரியா. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த இடத்துல இருந்து என்னதான் ஒரு புல் மார்க்கெட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிவர்சல்னு சொல்லி நம்பி நம்ம உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் மட்டுமே நடக்கும், அது ஓப்பனிங் மார்க்கெட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியும். நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், தாராளமாக நம்ம ஒன் செகண்ட் கால் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ராகலாம். மார்க்கெட் ஒரு நாள் ரேலி ஆகிறதா இருந்தால் அப்போ நம்மளுடைய டார்கெட்டாக ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய ஹைஸில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணலாம். இதுதான் உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய மெத்தட்ஸாக இருக்கணும். ஒருவேளை நல்ல ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் ஏதாவது ஓப்பன் ஆகுதுன்னா இந்த பிளேசஸ் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் இந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. மார்க்கெட் டவுன் ஆக போகுது, மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டில் இந்த பிளேஸில் எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்சிலலாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மட்டும் ஓப்பனிங் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சை வந்துட்டு திரும்பவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனை ஃபோகஸ் பண்ணலாம். ஓபன் ஆகிற மார்க்கெட் கீழே வந்த வேகத்திலேயே மேலே போயிட்டு திரும்பவும் ரிவர்சல் ஆகிறான் அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா புட் ஆப்ஷனுக்குள்ளே என்டர் ஆகலாம். இது எல்லாமே நீங்கள் 5-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா 5 மினிட்லேருந்து 15 மினிட் வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நீங்கள் 1 மினிட்க்குள்ளே என்டர் ஆகலாம். அதுக்கடுத்த டார்கெட்டை நம்ம 18,000 வெயிட் பண்ணுறோம். ஏன்னா டவுன் சைடில் இப்போ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கட்ட டார்கெட் இதுதான் நிஃப்டியில். நீங்கள் நம்மளோட பேங்க் நிஃப்டி மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பை பை.